அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக பாட்டு தலைவனும் பல நடிகர்களும் என்ற தலைப்பின் கீழே குரலரசர் டிஎம்எஸ் அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பல நடிகர்களுக்கு பாடி வருகிறார், பாடி இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் மிக அழகாக மூன்று நடிகர்களுக்காக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது நடிகர் திரு ஜெய் கணேஷ் அவர்கள். அந்த ஜெய் கணேஷுக்காக சொர்க்கத்தின் திறப்பு விழா என்ற திரைப்படத்திலே வயிற்று பாடு என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு பாடலாக இருக்கும். அந்த பாடலை நாம் இப்போது பார்த்து ரசிப்போம். வைத்து பாடு பெரிய பாடுங்க, ஏழை வைத்த பார்த்த காத்த போடுங்க. வைத்து பாடு பெரிய பாடுங்க, ஏழு வைத்த பார்த்த காத்த போடுங்க. உழைப்பவங்க வயிற்றில் அடிச்சு, உழைப்பவங்க வயிற்றில் அடிச்சு, ஊரு பணத்தை கொள்ளையடிச்சு பிழைக்கிறொரு கூட்டையும் போது வர்க்க புரைக்கு வரும் நாளை தப்பாது. வைத்து பாடு பெரிய பாடுங்க, ஏழே வைத்த பார்த்து காத்த போடுங்க. கேள்வி கேட்கும் நேரம் வந்தாச்சு. மூணு வேளை கஞ்சி வேணும், ரெண்டு முழு கந்தல் வேணும், கோடி பணம் எதுக்கு அண்ணாச்சு? இந்த கேள்வி கேட்கும் நேரம் வந்தாச்சு. இருட்டு வெளுக்க போகுது, இரண்டு வர்க்கம் மாறுது. இருட்டு வெளுக்க போகுது, இரண்டு வர்க்கம் மாறுது. திருட்டு கணக்கு எழுதக்கூடாது, உங்க திறமையெல்லாம் இனியும் செல்லாது. வைத்து பாடு பெரிய பாடுங்க, ஏழே வைத்த பார்த்து காத்த போடுங்க. சாமி எல்லாம் இயங்கி நின்று வாடையிலே தேரோட்டும் சாமிக்கு இங்கே தெரு தெருவா உருமா. ஏரோட்டும் சாமி எல்லாம் இயங்கி நின்று வாடையிலே தேரோட்டும் சாமிக்கு இங்கே தெரு தெருவா ஊர்வலமா. ஈரோட்டு ராமசாமி எடுத்து சொன்னாரு, தலையெழுத்து மாட்டு எழுதி வச்சார் அவர் பெரியாரு. வயிற்று பாடு பெரிய பாடுங்க, ஏழை வைத்த பார்த்து காத்த போடுங்க. அக்கினி திராவகமா ஏழை கண்ணீர் மாறும் முன்னே, ஆதிக்கக்காரர் எல்லாம் திரும்ப வேணும் சொல்லு கண்ணே. மா ஏழை கண்ணீர் மாறும் முன்னே, ஆதிக்கக்காரர் எல்லாம் திருந்த வேணும் சொல்லு கண்ணே. ஆகஸ்ட் பதினைஞ்சிலே சுதந்திரம், முப்பது ஆண்டுகளா மாறவில்லை தரித்திரம். ஆகஸ்ட் பதினைஞ்சிலே சுதந்திரம், முப்பது ஆண்டுகளா மாறவில்லை தரித்திரம். சக்திக்கேத்த காரியம் தேவைக்கேத்த ஊதியம், சக்திக்கேத்த காரியம் தேவைக்கேத்த ஊதியம். பொது உடைமை வந்து சேரணும், நல்ல புதிய ரத்தம் நாட்டில் பாயணும். அடுத்ததாக நடிகர் தியாகராஜன் அவர்கள் நடிக்க நெஞ்சில் ஒரு ராகம் என்ற திரைப்படத்திலே மிக அருமையான ஒரு பாடலை ஐயா அவர்கள் பாடியிருப்பார்கள்.
என்ன பாடல்? குருடான கவிஞனுக்கு ஊதாப்பு என்ன, ரோசாப்பு என்ன? குருடான கவிஞனுக்கு ஊதாப்பு என்ன, ரோசாப்பு என்ன? அப்படின்னு தியாகராஜன் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. அந்த அவருடைய நடிப்பு மற்றும் இசை மிக பிரமாதமா இருக்கும். கண் பார்வை இல்லாதவர் மாதிரி அவர் நடிச்சிருப்பாரு, அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். பட் பாடல் வந்து ஐயா வந்து ரொம்ப அழகா பாடியிருப்பார். அந்த பாடலை இப்போது பார்த்து ரசிப்போம். கல்யாணி என்ன, காம்போதி என்ன? பூ மணக்காது, குழல் மணக்காது, உயிர் இருக்காது, உடல் தேடும் காடு. பூ மணக்காது, குழல் மணக்காது, உயிர் இருக்காது, உடல் தேடும் காடு. நடிகர் தங்கப்பன் நடன இயக்குனர், அவர் நடன இயக்குனர் தங்கப்பன் அவர்களுக்காக நமது குரலரசர் மிக அழகாக அன்னை வேளாங்கண்ணி என்ற திரைப்படத்தில் ஒரு டான்ஸ் பாடலாக நிறைய பேர் சேர்ந்து கடற்கரையில் ரொம்ப அழகான ஒரு காட்சி அமைப்பா இருக்கும், கலர்ஃபுல் பாடல்.
அந்த பாடல வந்து பேரா ஊரணி சின்ன கருப்பாயி பேரா ஊரணி சின்ன கருப்பாயி பெரிய மரிசி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலி கிண்டலோட இருக்கும். பாடல் ரொம்ப நல்லா இருக்கும், காட்சி அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்து ரசிப்போம். பேரா ஊரணி சின்ன கருப்பி பெரிய மரிசியானா, பெரிய மனுஷி ஆன பிறகு தண்ணி எடுக்க போனா, தண்ணி எடுக்க போன இடத்தில் கடுக்கி விழுகலானா, கடுக்கி விழுந்த அவளை மச்சான் தாங்கி பிடிக்கலானா, தொட்டா நடக்கும் சிட்டா பறக்கும் சோழராஜன் குதிரை, சம்பா விடையுதுன்னு ஆடடியோ கண்ணே அழகாக, பசுக்கள் எல்லாம்